நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் குறித்த வரலாற்றை இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஸ்வராஜ் என்ற தொடர் தூர்தர்ஷனில் தமிழ் உட்பட பல பிராந்திய மொழிகளில் ஒளிபரப்பப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விடுதலை போரில் பங்கேற்று அதிகம் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்து தூர்தர்ஷன் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள ஸ்வராஜ் என்னும் நெடுந்தொடரின் தமிழ் பதிப்பை மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைத்தார். சுதந்திர அமிர்த பெருவிழாவை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த தொடர் தொடங்கி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த அமைச்சர் எல் முருகனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்குள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அமைச்சர் எல் முருகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதிகை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஸ்வராஜ் தொடரின் தமிழ் பதிப்பை அமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைத்தார். போதும் இருந்து வந்துள்ளது உலகத்தின் வழிகாட்டியாக மதத்தின், ஆன்மீகத்தின், கலாச்சாரத்தின், கல்வியின் மற்றும் அறிவியலின். இந்தியா எப்போதும் செழிப்பை பரப்பியது, அன்பு மற்றும் அஹிம்சையை போதித்தது, வேற்றுமையில் ஒற்றுமையை எடுத்துக்காட்டியது. தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அவர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் புத்தக வெளியீட்டு பிரிவு தயாரித்துள்ள புத்தகத்தையும் அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் எல் முருகன், சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆங்கிலம், இந்தி மட்டுமல்லாது தமிழ் உள்ளிட்ட 9 மாநில மொழிகளிலும் ஸ்வராஜ் தொடர் ஒளிபரப்பப்படுவதாக கூறினார். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களில் ஏராளமானோர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் குறித்தும் இந்த தொடரில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடிவிட்டு நாம் இப்பொழுது 76ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நாம் 100வது சுதந்திர ஆண்டிலே இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும், இந்திய நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக, வல்லரசு நாடாக, அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற நாடாக இருக்கும். தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் நம்மளுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று குறிப்பிட்ட அவர், அதனை எதிர்நோக்கி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது என்றார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் 4 வழிச்சாலை, விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, இப்படி அனைத்திலும் நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். வெளியுறவு கொள்கையில பாரத தேசம் முன்னேறி கொண்டிருக்கிறது. 5G டெக்னாலஜி அளவுக்கு நாம் இன்றைக்கு சென்றிருக்கின்றோம். அனைத்து துறைகளிலுமே நம்மளுடைய ஹியூமன் ரிசோர்ஸ், இன்றைக்கு அதிக அளவில் நம்மளுடைய கல்லூரி மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. ஹியூமன் ரிசோர்ஸ், நம்மளுடைய இந்தியாவினுடைய ஹியூமன் ரிசோர்ஸ், இன்டலெக்சுவல் ஹியூமன் ரிசோர்ஸ், டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம், யங் இந்தியா திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம், ஃபிட் இந்தியா திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், ஸ்டார்ட் அப், ஸ்டாண்ட் அப், இப்படி பல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன், மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தெற்கு பிராந்திய தலைமை இயக்குநர் வெங்கடேஸ்வர், சென்னை பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை, பொதிகை தொலைக்காட்சி துணை தலைமை இயக்குநர் கிருஷ்ணதாஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சையத் ரஃபீக் பாஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.